ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். சிலாங்கூர் மாநில மந்திரி பசாராக சுங்கைத்துவா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோசரி அமீருடின் ஷாரி இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். ஷாலாமில் உள்ள இஸ்தானாவில் மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் ஷராபுடின் இட்ரிஷா முன்னிலையில் அவர் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசாங்கத்தை கவிழ்க்க மாட்டோம், டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி உறுதி. கூட்டரசு அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கையில் கிழக்கு மலேசிய அரசியல் கட்சிகள் ஈடுபட மாட்டா என கபுங்கான் பார்த்தி சரவாக்கின் ஜிபிஎஸ் தலைமைச் செயலாளர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். கபுங்கான் ராஜா சபா உட்பட எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் அரசியல் நிலைத்தன்மையே முக்கியம் என்பதால் ஆட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்த எண்ணமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். தற்போது நாட்டில் அமைதியான நல்லிணக்கமான சூழ்நிலை நிலவுவதாகவும் மாநில தேர்தலுக்கு பின்னர் அனைவரின் கவனமும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே நோக்கமாக இருக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய தின கருப்பொருளை சிறுமைப்படுத்த வேண்டாம், அமாட் ஜகித் அமிடி எச்சரிக்கை. மலேசியாவின் தேசிய தின கருப்பொருளையும் சின்னத்தையும் சிறுமைப்படுத்த முனைந்திருக்கும் பரிகாத்தன் கூட்டணியின் நடவடிக்கையை துணை பிரதமர் கடுமையாக சாடியுள்ளார். தேசிய தினத்தின் சின்னம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு பல ஆண்டு காலமாக எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் இவ்வாண்டின் புதிய கருப்பொருள் மலேசிய மடானி தெக்காட் பொறுப்பாடுவான் புனோகி ஹராப்பான். மலேசிய மடானி ஒற்றுமையை நிறைவு செய்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் நேற்று முன்தினம் பரிகாத்தானின் இளைஞர் பிரிவு தலைவர் அகமத் ஃபாடில் ஷாரி பரிகாத்தானின் ஆளுகைக்கு உட்பட்ட பெர்லிஸ் கெடா கிளந்தான் திரங்கானு ஆகிய மாநிலங்களுக்கு புதிய சின்னத்தையும் தொகோ முஃபாகாட் மலேசியா செஜாத்ரா முஃபாகாட்டின் வலுவானது மலேசிய சுபிச்சத்தை உறுதி செய்யும் எனும் கருப்பொருளை அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டின் மாண்பை மதிக்காத சிறுமைத்தனம் என்று ஜகித் சாடியுள்ளார். இம்மாதிரியான போக்கை பெரிக்கத்தன் கைவிட்டு நாட்டு மக்களை குழப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென ஜகித் கேட்டுக்கொண்டார். மாயிக்கா புதிய கட்டடம் அடிக்கல் நாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. மாயிக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரின் முன்னிலையில் இன்று புதிய மாயிக்கா கட்டிட அடிக்கல் நாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், மனிதநேய மாமணி ரத்தனவள்ளி அம்மையார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர். அடிக்கல் நாட்டு விழாவுக்கான சிறப்பு பூஜையை கோத்துமலை பிள்ளையார் கோயில் தலைமை குருக்கள் சிவசிறி சிவக்குமார் ஆகம முறைப்படி நடத்திவிட்டார். 36 மாடிகள் கொண்ட இந்த புதிய கட்டடம் மாயிக்காவின் தோற்றத்திற்கு பெரும் புகழை தேடித்தரும் என்பதில் சந்தேகமில்லை. அமைச்சரவை மாற்றம் எந்த மேம்பாட்டையும் ஏற்படுத்தாது. மாநில தேர்தல்களில் பக்கத்தான் கூட்டணி எதிர்பார்த்தவாறு வெற்றியை பெற தவறியதை அடுத்து அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டுமென அறைக்கோவில் விடுக்கப்பட்டு வருகிறது. இது யாரையோ பலிகடாவாக ஆக்க முடியும் செயல் என்றும் அது கூட்டணிக்கு மலாக்காரர்களின் ஆதரவை அதிகரிக்க உதவாது என்று அரசியல் ஆய்வாளரான மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் லீ குவக்தியும் குறிப்பிட்டுள்ளார். அப்படி செய்தால் கூட்டணியின் உறுப்பு கட்சிகளிடையே பிளவை ஏற்படுத்தும் என்றும் அது பிரதமருக்கு தேவையற்ற தலைவலியை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ஏழை மாணவர்களுக்கு சிறப்பு பள்ளிகளை உருவாக்கும் கொள்கையை அன்வார் மறுபரிசீலனை செய்து அதற்கு மாறாக அவர்களுக்கு போதுமான நிதியுதவியை அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் அமைச்சரவையை மாற்ற வேண்டுமென்று பரிந்துரைத்த ஜூலாவ் எம்பி லேரி சிங், அமைச்சரவையில் அனுபவமிக்க முன்னாள் இரண்டாவது நிதி அமைச்சர் ஜோஹாரி கனி, சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமாட் மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் ஆகியோரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டிருந்தார். கராவுக்கே கேளிக்கை விடுதியில் 15 போலீஸ்காரர்கள் கைது. சரம்பான் கராவுக்கே கேளிக்கை விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் 14 போலீஸ்காரர்கள், ஒரு அரசு வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற பதிவதிகாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் படை துணைத் தலைவர் அயோப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். கைது செய்யப்பட்டோரில் 14 போலீஸ்காரர்களும் ஒரு அரசின் மேல்நிலை அதிகாரியும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைதான 14 போலீஸ்காரர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்கள் அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடைநீக்கமானது அவர்கள் தங்களை நிரபராதிகளாக நிரூபிக்கும் வரை நடப்பில் இருக்குமென அயூப்கான் தெரிவித்தார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.